வணக்கங்க. இப்போ நம்ம லைலா மஜ்னுவோட ஒரு காதல் கதையை தாங்க பார்க்க போகிறோம். இந்த லைலா மஜ்னு இவங்க ரெண்டு பேரும் வந்து அரபு நாட்டில் வந்து பிறந்தவங்க. லைலா ரொம்பவும் மிகவும் ஒரு பணக்கார செல்வந்தர் வீட்டில் பிறந்த பொண்ணுங்க. தேவதை மாதிரி இருக்கக்கூடிய இந்த பெண், இந்த பெண்ணை வந்து ரொம்ப கஷ்டப்படுற அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மிகவும் ஒரு ஏழ்மையான ஒரு இளைஞன் காதலித்தால் என்ன நடக்கும் இல்லையா, அதுதாங்க இந்த காதல்லையும் நடக்குது. இந்த லைலாவும் கையேசும் ஒரே பாடசாலையில் வந்து படிக்கிறாங்கங்க. கையேஸ் எப்பவுமே லைலாவை மட்டும்தான் பார்த்துக்கிட்டே இருப்பான். இவங்க அந்த பள்ளி பருவத்தை தாண்டி போய்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் வந்து லைலா வந்து பள்ளத்தில் கீழே விழுந்துறாங்கங்க. அப்போ அங்கே இருக்கக்கூடிய கையேஸ் ஓடி போய் லைலாவை தூக்குறான். தூக்கும்போது லைலாவோட காலில் அடிபட்டு ரத்தம் சிந்துதுங்க. கையேஸ் அதாவது மஜ்னு கண்லேருந்து கண்ணில் தண்ணி வந்துக்கிட்டே இருக்குங்க, நிற்கவே மாட்டேது. லைலாவுக்கு ஒன்றுமே புரியலை. லைலா ரொம்ப சாதாரணமாக இருக்காங்க. ஓ, எனக்கு எதுவும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் மஜ்னு, நீ அழுகாத மஜ்னு, அழுகாத அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மஜ்னு அழுதுகிட்டே இருக்கான். லைலா நார்மலாகி அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. லைலா ரெண்டு நாள் பாடசாலைக்கு வரவே இல்லைங்க. மஜ்னு பித்து பிடித்தோன்னு போல் ஆயிட்டாங்கங்க. தன்னுடைய புத்தகத்தில் லைலாவுக்காக கவிதைகள் எழுதி கொண்டே இருந்தான். அதை அப்படியே தன் வீடு ஃபுல்லாக எழுதுனான். அப்புறம் தெரு ஃபுல்லாகவே எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. இவன் இந்த மாதிரி கவிதை எழுதிக்கிட்டு இருக்கிறது வந்து மறுநாள் பாடசாலைக்கு வந்த லைலா பார்க்குறாங்கங்க. பார்த்துட்டு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க. நமக்காக ஒருத்தன் இந்த மாதிரி கவிதையெல்லாம் எழுத முடியுமா அப்படின்னு இது பண்ணுறாங்க. அப்பையும் தன்னுடைய காதலை ஒருத்தர் ஒருத்தர் வெளிப்படுத்திக்கலங்க. ஒருத்தர் ஒருத்தர் காதலிச்சார். லைலா தன்னுடைய காதலை மஜ்னுக்கிட்டேயும் மஜ்னு தன்னுடைய காதலை லைலாக்கிட்டேயும் சொல்லவே இல்லைங்க. இந்த மாதிரி மஜ்னுவும் லைலா மேலே இருக்கக்கூடிய தீராத காதல்னால் அந்த தெரு அந்த தெரு அந்த ஊர் எல்லா இடத்துலையும் லைலாவை பற்றி கவிதைகள் எழுதி எழுதி நிரப்புறனால லைலாவோட அப்பா என்ன பண்ணுறாரு, லைலாவை பாடசாலைக்கு அனுப்புறத நிப்பாட்டி லைலாவை ஒரு அறையில் அடைச்சி வச்சுறாங்கங்க. அந்த சமயத்தில் மஜ்னு தான் என்ன செய்வதென்று தெரியாமல் பித்து பிடித்தோன் போல் தெரு தெருவாக தெரிகிறாங்க. லைலா வீட்டுக்கு எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய ஒரு மரத்தடியில் உட்காந்து லைலா வீடியை பார்த்துக்கிட்டே இருப்பானாங்க. எதாச்சியாக லைலா அந்த ஜன்னலில் எட்டி பார்க்கும்போது மஜ்னு உட்காந்துருக்கதை பார்த்து ஒரு கடிதம் எழுதி அந்த காகிதத்தை சுருட்டி மஜ்னு மேலே போகிறாங்க. என் தந்தையிடம் வந்து என்னை பெண் கேள், நான் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன்னு சொல்கிறாங்கங்க. அப்போது கையேசுக்கு வந்து பயங்கரமான சந்தோஷங்க. மஜ்னு உடனே அந்த துள்ளி குதிக்கிறான். துள்ளி குதிச்சுட்டு நேராக அவங்க அப்பாவை போய் பார்க்குறான். அவர் ரொம்ப வறுமையில் இருக்கார். மஜ்னுவுக்கும் தாய் கிடையாதுங்க, அவங்க இறந்துடுறாங்க. இதுக்கு மாதிரி இருந்த அவங்க தாயோட நகைகளை விற்று அந்த அரபு கண்ட்ரியில் எப்படின்னா பெண் பார்க்க போகிறாங்கன்னா அந்த பெண் பார்க்க போகிறவங்களுக்கு வந்து பரிசு பொருட்கள் நிறையா வாங்கிட்டு போவாங்க. அந்த பரிசு பொருட்கள்லாம் வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக லைலா வீட்டுக்கு போகிறாங்கங்க. லைலாவோட அப்பா ரொம்ப கேவலப்படுத்தி ரொம்ப தர்ம சங்கடப்படுத்தி அங்கேருந்து அடித்து விரட்டி விட்டுறாருங்க. அடுத்த கணமே அடுத்த சில நாட்களிலே லைலாவுக்கு ஒரு மிகப்பெரிய செல்வந்தரை பார்த்து உடனே திருமணம் செய்து வச்சிடாருங்க. லைலானால் மஜ்னுவை மறக்கவே முடியலை. திருமணம் செய்து கொண்டாலும் 21 நாள் சாப்பிடாமே இருந்து லைலா தான் உயிரை விட்டுறாங்கங்க. ஸோ இந்த செய்தியை மஜ்னுவுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, மஜ்னுவை தேடுறாங்கங்க. பயங்கரமாக தேடுறாங்க, எங்கேயுமே கிடைக்கலங்க. கடைசியில் லைலாவோட கல்லறையில் வந்து பார்த்தா தன்னுடைய கவிதைகளால் லைலாவோட கல்லறையை நிரப்பி தன் உயிரையே விட்டிருந்தாங்க அந்த மஜ்னு. ஸோ இவரோட பேர் கையஸ் ஆச்சு. இவர் ஏன் எல்லாம் மஜ்னு அப்படின்னு கூப்பிட்றாங்கன்னு உங்கள் எல்லாருக்கும் தோணும் இல்லையா? மஜ்னு அப்படின்னா அரபு மொழியில் பைத்தியக்காரன்னு அர்த்தங்க. லைலா மேலே அளவுக்கு அதிகமான அன்பு இருந்தனால இவன் நடந்துக்கிட்ட செய்கிலாம் பார்த்து இவனை பைத்தியக்காரன் பைத்தியக்காரன் எல்லாரும் கூப்பிட்டாங்கங்க. மஜ்னு அப்படின்னா அது மக்களுக்கு தாங்க பைத்தியக்காரன், ஆனால் லைலாவுக்கு இல்லைங்க. என்றும் உண்மையான காதல் சாகாது, என்றும் அன்புடன்.